வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? நேம் சுதாகர். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர்லேருந்து வரேங்க மேடம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்தேங்க. வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்ததுங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ஐயாவை பார்க்கும்போது அஞ்சேல்னு சொன்னாருங்க. அதுலேருந்து ஊக்கத்தை ஏற்படுத்தினாருங்க ஐயா. இப்போ அதுலேருந்து தொடர்ந்துக்கிட்டது 4 வருஷம் மேலே வந்துட்டுருக்குங்க. அது மாதிரி இங்கே வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் அசைவம் சாப்பிட்ருந்தேங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஜீவகாரணியம்ங்கிறது இங்கே வந்ததே தெரிஞ்சிட்டேங்க. அப்புறம் தான தர்மத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிட்டேங்க. ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம். வரத்துக்கு முன்னாடி முன்னாடினா சும்மா சொல்லியிருக்காங்க. சரி, நான் சாதாரணமாக நினச்சிட்டேங்க, வர முடியலைங்க. அது ஓங்காரக்குடி லாசனை பற்றி கேள்விப்பட்டு இங்கே ஐயா வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் என்ன தோணுச்சுங்க ஐயா? இதை வந்தது நம்ம ஐயா பார்த்து நம்மளுக்கு அதை ஃபஸ்ட் டைமுங்க. வந்தது அஞ்சேலுன்னு சொன்னாருங்க. அதிலிருந்தே ஒரு அவரே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தாருங்க. அந்த மாதிரி வேலைகள், குடும்ப பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ஐயா சொல்கிற அறிவுரைகளில் என்னென்னலாம் கடைபிடிச்சிட்டு வரீங்க ஐயா? ஐயா சொன்னது 2 இதுங்க, ஜீவகாரணியம், இந்த தானமும் தவம் தான் செய்வேன். அந்த ஒரு இது அப்படியே ஃபாலோ பண்ணி என்னென்ன தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? மெயின் முக்கியமாக அன்னதானம், அருட்கஞ்சிங்க. இது நம்ம ஊர் பக்கத்தில் முறையேசன்ற ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காருங்க. அவருக்கு உண்டான பொருளுதவி, அந்த அரிசி இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேங்க. அது போக நம்ம முருகர் கோயில் ஏதாவது விசேஷம்னா அதுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேங்க. அப்புறம் டெய்லியுமே காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்கு தர முடியாது காக்கை இதுக்கெல்லாம் வச்சுட்டு தான் சாப்பிடுவோங்க ரெகுலராக. ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? அது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் பொருளாதாரம் இல்லைங்க. அதை சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000-3000 ரூபா பொண்ணு பிறந்தநாளுக்கு செலவு பண்ணுற அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ அப்படி இல்லை, மாதம் ஒரு 2-3 ரூபா வந்து வெளியே தான தர்மத்துக்கு பண்ணுறாங்கிற மாதிரி இப்போ வந்து முன்னேறி இருங்க. அது ஐயாவோட இருந்தாலே ஆசை. ஓங்காரக்குடில் அப்படின்னா என்ன தெரியாத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? இது வாழ்க்கையில் இது ஒரு அனுபவங்க. அது வந்து உணர்ந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. அது சொல்ற மாதிரிங்க, இனிப்போட தன்மையை நம்ம சொல்ல முடியாது, சாப்பிட்றவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி வந்து உணர்ந்து பார்த்தாதான் ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. பாருங்க, வந்ததுலேருந்து பொண்ணு வந்து அப்போ ஸ்கூலில் சேர்த்துலைங்க. இப்போ வந்து தமிழ் வந்து நல்லா படிக்கிறப்பங்க. ஐயா ஆசீர்வாதத்தினாலிங்க, திருக்குறள் எல்லாமே நல்லா படிக்கிறப்பிங்க. தமிழ் மற்ற சப் இதை விட ஓங்காரக்குடில் பற்றி மக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லியிருக்கீங்களா? அவங்க இங்கே வந்து ஐயா பார்த்துருக்காங்களா? வந்திருக்காங்க. இப்போ சில நாள் தொடர்ச்சியாக வர முடிய மாட்டேங்குதுங்க. ஆனால் அன்னதானத்துக்குலாம் சில பொருளுதவிகள் பண்ணுறாங்க, அது நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. உங்கள் பாப்பா வந்து நல்லா தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயாவோட ஆசினால. ஐயாவோட நாமங்கள் அப்படி எதுனா அவன் பாப்பா சொல்லுவாங்க? சொல்ல சொல்ல. காப்பான கதவுதா போகநாத கதனையுள்ள அகதீச சட்டைநாதர் மூப்பான கொங்கநாத பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சந்திகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி காப்புத்தானே திருச்சி சம்பளம். ரொம்ப சூப்பர் டாக்கண்ணா. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க, கோகல் யாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகனன் ஏகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பெருக்கும் பின்யகதன் பேய்கலர்கள் வெல்க, புறத்தாருக்கு செய்யோந்தன் பூங்கலர்கள் வெல்க, களம் குவிவார் ஓங்குவிக்கும் கோன்கணல்கள் வெல்க, சிதம் குவிவார் சிதம் குவிவார் ஓங்குவிக்கும் சீதோன் கனல் வெல்க, ஏஸ் தி ஈசனடி போற்றி எந்தேடி போற்றி சிவன் சேவடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் அண்ணனடி போற்றி திருச்சிற்றம்பலம். ரொம்ப சூப்பர் டாக்கண்ணா. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகாக உச்சரித்து இவ்வளோ தமிழ் பார்த்த குழந்தைகள் நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. எனக்குமே தெரியாதுங்க. ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க ஐயா. ஐயாவோட ஆசீர்வாதம். ஐயாவோட ஆசை இருந்தா சின்ன குழந்தையும் ஆமாங்க இவ்வளவு தெளிவா உச்சரிப்பாங்க அப்படிங்கறத உங்க குழந்தைய பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஆமாங்க. வேற எதுவும் உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுங்களா ஐயா?
வேற குறிப்பிட்டு கரெக்டாக எதுவும் சொல்ல முடியலைங்க. ஆனால் நம்ம இதில் எதுவுமே ஒரு தவறுகள் எதுவும் நடக்கிறது இல்லைங்க, விரைய செலவுகள் எதுவுமே வர்றது இல்லைங்க. நம்ம ஒரு நல்லதை நினச்சோம்னா அது அப்படியே நடக்குதுங்க. அது கரெக்டாக எதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குதுங்க. ஓங்காரக்குடியில் ஆசைவான ஆசி இருந்தால் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நல்ல பிள்ளைகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இவங்களோட குழந்தையை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஓங்காரக்குடியில் அரங்கர் டிவி சார்பாக நம்ம அன்பருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிய சமையல் திருவிழில் போற்றி. நன்றி.